உங்களோட ரிலேஷன்ஷிப் என்னாச்சு? ஆனால் அது உங்களுக்கு தெரியாமல் போனால் லைக் பிரேக்அப் டாக் நடக்கல, இட்ஸ் ஓவர்னு ஒரு டெக்ஸ்ட் கூட கிடைக்கல. கன்ஃபியூசிங்னு சி ரிலேஷன்ஷிப் என் பண்ணுறது, பிரேக்கிங் அப் இஸ் நாட் ஈஸி. ஸோ இந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கை டாஜ் பண்ணுறதுக்கு எதுவும் சொல்லாமல் ஓவர் டைம் அட்டென்ஷன் அண்ட் அஃபெக்ஷன் குறைக்கிறது ஃபிசிலிங் அப் இல்லை ஸ்லோ ஃபேல். இப்படி பிரேக்கப் பண்ணுறது ஈஸி தான், யூ ஜஸ்ட் ஹேவ் டு இக்னோர். ஆனால் அவரோட பார்ட்னருக்கு யார் மேலே தப்பு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா இல்லை பிஸியாக இருக்கா எதுவும் கிளியராக தெரியாமல் ஒரு ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன்ல இருக்கும். அண்ட் த லாங்கர் இட் கோஸ் ஆன் த மோர் பெயின்ஃபுல் இட் பிகம்ஸ். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும், அவரோட இன்செக்யூரிட்டிஸ் இல்லை அவாய்டன்ட் பர்சனாலிட்டி. ஆனால் இட்ஸ் ஸ்டில் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் டு யூ. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் இந்த மாதிரி ஸ்லோவாக எண்ட் ஆகும் நீங்கள் நினைக்கிறேன்னா எண்ட் இட் அண்ட் மூவ் ஆன். ஏன்னா இந்த வலி இஸ் நாட் வர்த் இட்.